ஆண்டவர் இது நம் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய்க்கிழமையாக இன்று நற்கரணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல மிக சிறப்பான விதத்தில் மருத்துவமனையிலே வேலை செய்கிற பணியாளர்களுக்காக ஜெபிக்கட்டும். நோயாளிகளுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்துல நோயாளிகளுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் நெய் ஊர்ந்து சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்த நாள்ல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசனத்தை ஒப்புக் கொடுப்போம். அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பின் தேவ நற்கரணையிலே தாழ்ந்து பணிந்து நற்கரணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? நற்செய்தி ஆறாம் அதிகாரம் 7 முதல் 15 வருள் இறைவாத்திலே, அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவன வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களை போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இறைவிட வேண்டுகிற பொழுது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயவனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பில்லானில் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதர் நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, சொல்வதல்ல நம்முடைய வாழ்வே ஜெபமாகட்டும். நம்மள அநேக பேர் நிறைய பேசுதான் பழக்கம். இதன் நாள்ல ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சொல்வதல்ல நம்முடைய வாழ்வே ஜெபமாகட்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இறைவிட வேண்டுகிற பொழுது ஜெபிக்கிற பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கேட்கும் முன்பரே உங்களுடைய தேவையை கடவுள் அறிந்திருக்கிறார். அன்புகளுடைய, நாம் கேட்பதற்கு முன்பாகவே கடவுள் நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார். எனவே இந்த நாளில் இந்த நற்கரணை ஆண்டவரிடம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவருடைய வாழ்வே ஜெபமாக மாறணும். நான் வந்து பேரளவில் வெளியில் ஜிமி போல காட்டி விட்டு நான் வந்து உள்ள வந்து
ஒரு வெளிவிடத்தனமான ஒரு வாழ்க்கையை நான் வாழாம என்னுடைய வாழ்க்கையை ஜெபமாக மாறணும். சொல்றத நான் செய்யணும், என்னை சொல்லும் செயலும் ஒத்து போகிற ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசையும் தாங்க ஆண்டவரை சொல்லி இதனால் நான் ஜெபிக்க இருக்கிறோம். நற்கண்ணை ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மையை பற்றி கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய என்னை வாழ்வே ஜெபமாகக்கூடிய அந்த அருளையும் ஆசையும் தாங்க ஆண்டவரை சொல்லி இந்த நாளில் நற்கண்ணை ஆண்டவரிடம் ஜெபிக்கலாமா? இது இந்த நாளில் மிக சிறப்பான விதத்திலே அரசு மருத்துவமனையிலே, தனியார் மருத்துவமனையிலே இந்த மருத்துவமனையின் வளர்ச்சிக்காக, நோயாளிகளின் நலனுக்காக உழைக்கிற ஒவ்வொரு பணியாளரையும் ஆண்டவருடைய பிரசங்க ஒப்பு கொடுத்து அவளுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க இருக்கிறான். இந்த நாள் ஆசுவாத்துக்குரிய நாள். நாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்த பொழுது ஏதாவது விதத்துல இந்த பணியாளர் நமக்கு உதவி செய்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம உடல் உள்ள சுகத்தோடு இருப்பதற்கு அவங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இந்த நாள்ல அவங்க எல்லாரையும் ஆண்டவருடைய பிரசங்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சீராக் 4:4-6 துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே. ஏழையிடமிருந்து உன்னை முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. ஏழைகள் கசப்புறவன் உன்னை சபித்தால் அவளை படைத்தவர்களுக்குரிய வேண்டுக்கு செவி சாய்ப்பார். அவங்க ஏழைகள் இனி ஒரே காரணத்துக்காக பணியாண்ட ஒரே காரணத்துக்காக அவங்களை நாம் சபிக்காம நல்ல ஒரு நிலையோடு பார்க்கக்கூடிய நலனை ஆசிரியை கேட்போம். நற்கண்ணை நாதரே, நற்கண்ணை நாதரே, இது வந்திருக்கிறேன். என்னுடைய நோய் நொடிகளுக்கு மத்தியில இது உமையை தேடி வந்திருக்கிறேன். மகிமையான தேவ நற்கருணை என்னை குணமாக்க வேண்டி அழைக்குதே. உமது பார்வை என்னை இதோ என்னை தேற்றுதே. ஆண்டவரே, என்னை தேற்றுங்க ஆண்டவரே, என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? வாழ்க்கை சூழல் ஆண்டவரே ஒரு நல்ல நிலையில் அல்ல, இது வந்திருக்கிற ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தேவிய நற்கருணையில் வீற்றிருந்தும் அனுதினம் என்னை காக்கின்றே. தேவிய நற்கருணையில் வீற்றிருந்து அனுதினம் என்னை காக்கின்றே. என்னுடல் என் மன நோய் என்னுடல் என் மன நோய் தீர்த்தில் என்னை உமதாய் மாற்றி அரவணைத்தீர். உமதாய் மாற்றி அரவணைத்தீர். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, வாழ்க்கையில கஷ்டத்தோடு துன்பத்தோடு பிரச்சனை இருந்த நேரத்துல உம்மை நோக்கி கண்ணீரோடு கூவி அழைத்தேன், உம்மை நோக்கி கண்ணீரோடு செவிட்டேன். ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள ஆண்டவர். ஏழைகள் வாய் நின்று எழக்கூடிய விண்ணப்பம் கடவுளுடைய செவிகளை எட்டும். சீராக் 21:5 வாசிக்கிறோம், ஆண்டவரே அது எளிமையான ஒரு நிலையில் உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். நீருடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லி ஜெபிங்க. உங்கள் நோய் நொடிகள் எல்லாம் லாபத்தையும் சொல்லி ஜெபிங்க.
ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை, இந்த நாளில் ஆண்டவரே நான் மன்னிக்கணும், மன்னிக்கணும் எல்லாம் மனசை தாங்க ஆண்டவரே. இது இந்த நாளில் மருத்துவமனையில் அல்ல பகலோ ராத்திரி பகலோ உழைக்கிற ஒவ்வொரு பணியாளரும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க நல்ல உடல்நல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஊதியத்தை கொடுங்க ஆண்டவரே. கடமை தவறாம அர்ப்பணோடு உழைக்கக்கூடிய நல்ல மனசு கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த மருத்துவமனையில் உழைச்சாலும் சரி, அது பொது மருத்துவமனையா இருக்கலாம், அரசு மருத்துவமனையா இருக்கலாம், தனியார் மருத்துவமனையா இருக்கலாம், அந்த மருத்துவ வளர்ச்சிக்காக தங்களையே கொடுக்கிற நல்ல உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பத்தை, ஆசீர்வதிங்க தொடுகிற காரியம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது நாட்களை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விடுகிறார். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக் கொள்வோம். என் உடல் என் மன நோய்களை தீர்த்தீரே, என்னை உமதாய் மாற்றி அரவணைத்தீசுவே, நற்கருணை நாதரே அரவணைத்தீ. திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.